டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இப்போதும் கூட அடுத்த வீடியோவை நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதற்கான சவுண்டு முதலாவது எப்படி நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இதுவரைக்கும் வந்து ஒரு 10 வார்த்தைகள், இந்த 10 வார்த்தைகளை அமெரிக்கன் இங்கிலீஷில் எப்படி உச்சரிக்கிறது, பிரிட்டிஷ் இங்கிலீஷில் எப்படி உச்சரிக்கிறது, அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி ஃபுல்லாக அது ஒன்று தான் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஃபைல்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஆடியோ ஃபைலில் நான் போடுறேன். அடுத்த ஃபைலை நான் போடுறேன், அதாவது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் உள்ள ஆடியோ ஃபைலை. இதில் ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக பிரித்து அதை வந்து இன்னொரு ஃபைலில் சேர்த்து அதுக்கு தமிழ் அர்த்தத்தையும் கொடுத்து அந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த அந்த ஃபைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். Hi. None. 2. A. Uru. 3. Two. Two. அதற்கு. இப்படி இது மாதிரி 3-4 ஃபைல வச்சுக்கிட்டு ஒரு ஒரு இதுலையும் ஒரு ஒரு சவுண்ட் எடுத்து இப்படி நான் செலக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணி இன்னொரு ஃபைலில் பேஸ்ட் பண்ணி இப்படி உருவாக்க வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு, ஃபாரினர்ஸ் வந்து ஒரு வார்த்தை எப்படி உச்சரிக்கிறாங்க, அமெரிக்கன்ஸ் எப்படி உச்சரிக்கிறாங்க, இந்தியன்ஸ் எப்படி உச்சரிக்கிறாங்க, அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டே கற்றுக்கிட்டால் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லாவும் இங்கிலீஷ் கற்றுக்குவாங்க. அதுக்காக அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி மற்ற வேலைகளும் நிறையா இருந்தது, என்னுடைய கிளாஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருந்துச்சு, குறைவான நேரம் தான் இருந்தது, அதனால் கொஞ்சம் தான் இன்றைக்கி முடிச்சுருக்கேன். இதுக்கு பிறகு வார்த்தைகளை வச்சு தனியாக ஸ்டில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை வந்து இந்த ஆடியோவோட நான் சேர்க்கணும். இப்படி 2-3 வேலைகளை சேர்த்து செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் அடுத்த வீடியோ சற்று காலதாமதமாகிறது. தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்கள். விரைவில் நான் வெளியிடுகிறேன். நன்றி.